எல்லாரும் என்னை கோச்சிக்காதீங்கப்பா, விருந்தாவனத்துக்கு இந்த தடவை அந்த டூரை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கேபிடிவி நேயர்களே வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் என்னை கோச்சிக்காதீங்கப்பா, விருந்தாவனத்துக்கு இந்த தடவை அந்த டூரை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, விருந்தாவனம் பூரா வந்து யமுனா நதி வந்து ஃபுல்லாக சூழ்ந்துக்குச்சு. நமக்கு சுனாமி வந்தது இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் பூராவே யமுனா நதி தான் இருந்தது. ஆனால் போக போக தண்ணி வறண்ட உடனே எல்லாருமே வீடு கட்டி கடைகள் போட்டு அப்படி அவங்கவுங்க அந்த ரோடெல்லாம் வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் நேச்சர் பாருங்களேன், அதெல்லாம் யமுனா நதியோடைய இடம். இறங்க இறங்க எனக்கும் ஒரு டைம் வரும், என் இடத்த நான் மறுபடியும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக யமுனா தேவி அந்த விருந்தாவனத்துக்குள்ளே அவங்க எது வரைக்கும் பரவி இருந்தாங்களோ அந்த அளவுக்கு பரவி உள்ளே வந்து அவங்க இடத்தெல்லாம் திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே முழங்கால் வரைக்கும் தண்ணி இருக்காம்ப்பா. இதெல்லாம் வடிஞ்சு மறுபடியும் அந்த இடம் சரியாகிறதுக்கு ஒரு சில மாதங்கள் ஆகலாம். உங்களை மொதல் மொதல் கூப்பிட்டு போகும்போது எல்லாமே நல்லா இருக்கணும், சிக்னஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா வயதானவர்கள் எல்லாருமே கூட வரும்போது அந்த இடத்துல சரியான விஷயங்கள் இல்லாமல் அவங்களுக்கும் பிரச்சனை ஆகிடக்கூடாது. அதனால தான் நான் இந்த தடவை கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் போலியா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக போவேன்ப்பா. நான் ஒரு ஆள், எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னை சமாளிச்சுக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு குரூப்பாக கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கு எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணணும். அதனால் நெக்ஸ்ட் டைம் நம்ம போகலாம். ஸோ இந்த தடவை விருந்தாவன் கேன்சல், பட் உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் கண்டிப்பாக ப்ரே பண்ணிட்டு வருவேன். உங்களுக்காக இன்றைக்கி ரெண்டு சூப்பர் கதைகள். ஸ்ரீராமச்சந்திர பிரபு 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சு ஊருக்கு வந்து பட்டாபிஷேகம் நடக்க போகுது. இத்தனைக்கும் 14 வருஷமும் அவர் ஊரில் இல்லைனா கூட பாதுகா தேவியான அந்த ராமருடைய பாதுகையை அவருடைய அந்த பெரிய அரியாசனத்தில் வச்சு பரதர் தான் வந்து அந்த என்ன சொல்கிறதுனா அந்த ஊரை வந்து ஆண்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் எவ்வளோ பவ்யம் பாருங்கள், அவங்க அண்ணாவுடைய அந்த பாதுகையை அந்த பெரிய அரண்மனையான அந்த பெரிய சேரில் வச்சுட்டு, அதுக்கு என்னப்பா சொல்வாங்க, சிம்மாசனம், சிம்மாசனத்தில் வச்சுட்டு இவர் கீழே உட்காந்து இவர் ஏதாவது பிரச்சனைகள்னால் அந்த பாதுகை கிட்ட போய் சொல்வாராம், அந்த பாதுகை வந்து பதில் சொல்லுமா, இது கரெக்டு இது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்பேற்பட்ட அந்த பரதன் வந்து உண்மையிலேயே வந்து அப்படி ஒரு தம்பி கிடைக்கிறதெல்லாம் வந்து அமேசிங். ஸோ இந்த பட்டாபிஷேகம் நடக்கும்போது ரொம்ப கோலாகலமாக நடக்குது, ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதாவது அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்ரீராமச்சந்திர பிரபு சீதாதேவியோட லக்ஷ்மண சத்ருகன பரதனோட மிகப்பெரிய அளவில் பட்டாபிஷேகம் நடக்குது. எல்லா ஊர்லேருந்தும் ராஜாக்கள் வந்திருக்காங்க. அப்படி பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்ச உடனே ராமர் தன்னுடைய அரியணையிலேருந்து எழுந்திரிச்சு நேராக வந்து ஆஞ்சநேயரை கட்டிக்கிறார். ஆஞ்சநேயர் மாதிரி எனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைச்சது வந்து என் வாழ்க்கையில் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லி அப்படியே அவர் ஆற தழுவிக்கிறாரு. ரெண்டு பேர் கண்கள்லேயும் வந்து கண்ணீர் இருக்குது. இதை பார்த்து மகிழ்ந்த சீதாதேவி தன் கழுத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய முத்து மாலை எடுத்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கின ஆஞ்சநேய சுவாமி தன் கழுத்தில் போட்டுக்க வேண்டியதானே, ஆனால் அவர் அது போடாமல் கடிக்கிறார். கடித்து கடித்து ஒவ்வொரு முத்தாக பிரித்து பிரித்து பார்க்குறாரு. அப்படி என்னன்னு தெரியல, அப்படி பார்த்துட்டு பாட்டு துப் துப்புன்னு கீழே போடுறாரு, இல்லை துப்புறாரு, எல்லாத்தையும் இந்த மாலையை பூரா உடச்சிடுறாரு. சீதாதேவிக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுது, நான் என்ன தப்பு பண்ணேன், ஸ்ரீராமச்சந்திரன் இவ்வளோ பெருசாக ஆஞ்சநேயரை பாராட்டினாரு, அந்த ஒரு சந்தோஷத்தில் தானே நான் இவருக்கு வெகுமதியாக கொடுத்தேன். உடனே அங்கேருந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வருது, இந்த வானரத்துக்கு என்ன அகந்த பற்றியா, நம்ம மகாராணி அதுவும் பட்டத்து ராணி சீதாம்மா அவங்க கொடுத்த மாலையை இப்படி பிச்சு பிச்சு கீழே பூரா செதற மாதிரி போட்டுருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே ஸ்ரீராமருக்கு இது புரியுது. உடனே அவர் ஆஞ்சநேயரை பார்த்து, ஆஞ்சநேயா ஏன் இப்படி பண்ணுற, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஸ்ரீ ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, அதில் ராமச்சந்திர பிரபு, நீங்கள் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இந்த முத்துக்குள்ளே நீங்களும் சீதா பிராட்டியாரும் இருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்தேன், ஒரு முத்துமணியில் கூட நீங்கள் ரெண்டு பேரும் இல்லை. நீங்கள் இல்லாத இந்த முத்துமணி எனக்கு எதுக்கு, அதான் கீழே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓஹோ, அப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. எப்போ என் ஹிருதயத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, ஹிருதயத்தில் இருக்கேனா, அது எப்படி நாங்கள் நம்புறது, எங்கள் எல்லாருக்கும் அதை நீ காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் தன்னோட ஹிருதயத்தை பிளந்து காமிக்கிறாரு. அங்கே ராமரும் சீதையும் ரெண்டு பேருமே ஜோடியாக வாசம் பண்ணுறத அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அதுதான் வந்து ஸ்ரீ ஆஞ்சநேய பிரபு மேலே இன்றளவும் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குன்னா
அந்த காலகாலமாக வந்த அந்த கதை தான். இதே மாதிரி ஒரு படம் வந்தது, ஸ்ரீ ஆஞ்சநேய யுத்தம்னு. அதை நான் வந்து லவகுச்சனாக வந்து கன்னடத்தில் நான் ஆக்ட் பண்ணேன். ஏன்னா ஆஞ்சநேயர் ஒருத்தருக்கு வந்து வாக்கு கொடுத்துடுவார், காப்பாற்றுறேன்னு. ஆனால் ஸ்ரீராமர் வந்து அவரை சிறப்படிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருவார். அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் யுத்தம் நடக்கும். ஆனால் ஆஞ்சநேயர் சொல்வார், நான் கொடுத்த வாக்குலேருந்து திரும்ப போக மாட்டேன். இதாங்க அந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயர் கருடர்லாம் செம்ம ஸ்ட்ராங்கு, கடவுளையே எதிர்த்து பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான பக்தர்கள், கடவுள் மேலே அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை. ஒரு கடவுளை எதிர்த்து நீ பேச முடியுமா? பேசியிருக்காங்க, இவங்க ரெண்டு பேருமே கடவுளை எதிர்த்து பேசியிருக்காங்க. கருடரை வந்து நீ எனக்கு வாகனமாக வரையான் மகாவிஷ்ணு கேட்டதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், எனக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒத்து வந்தால் தான் வருவேன்னு சொல்லி கருடர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஸ்ரீ ஆஞ்சநேயர், நீங்கள் வாக்கு கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? நானும் தான் வாக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு நீங்கள் தெய்வம், எனக்கு எல்லாமே நீங்கள் தான். பட் அதே சமயம் நானும் தான் தர்மத்தை பரிபாலனை பண்ணணும், நான் இந்தளவு காப்பாற்றுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். என் ஹிருதயத்தில் இருக்க ஸ்ரீராமச்சந்திர பிரபுக்கு தெரியும் நான் சொல்கிறது நிஜமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த யுத்தத்தில் அவர் வந்து தன் நெஞ்சை பிளக்கிறாரு. அங்கே ஸ்ரீராமச்சந்திரனும் சீதாதேவியும் இருக்கிறத பார்த்து யுத்தத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய ஈட்டி அம்பெல்லாம் கீழே வச்சுருவாங்க. அதனால் இது சமூகமாக முடியுதுன்னு சொல்லி அந்த கதையை கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம எல்லாருமே நிறைய கோயிலுக்கு போகிறோம். அப்படி போகும்போது வேக வேகமாக போய் அவசர அவசரமாக சாமியை பார்த்து வேக வேகமாக வீட்டுக்கு திரும்பிடுறோம். அதை விட ஒரு நாள் நம்மளால் தங்க முடிஞ்சு அப்படி தங்கும்போது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கதைகளெல்லாம் கேட்டோம்னா ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் உடனே கிளம்புறதுனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. முதல்லலாம் அப்படி தான் போயிட்டுருந்தேன். இவ்வளவே ராமேஸ்வரம் பல வருடம் போயிருக்கேன், அங்கே வந்து இத்தனை தீர்த்தம் இருக்குங்கிறதே தெரியாது. அப்புறம் ஒரு தடவை இவ்வளோ தீர்த்தம் உள்ளே இருக்குதுன்னு தெரிஞ்சு அப்புறம் எல்லாத்தையும் தலையில் ஊற்றுவாங்க, பக்கெட் பக்கெட்டாக 21 தீர்த்தத்தை சொல்லி ஊற்றுவாங்க. அதெல்லாம் அற்புதமாக அடுத்த தடவை அனுபவித்தேன். சரி, இந்த கதைக்கு வரேன். திருப்பதி ஏழுமலையான ஆசாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதான முதியவர், ரொம்ப பக்தி அவர் மேலே. அவர் எப்படியோ அந்த கோயிலுக்கு வந்து திருப்பதியோடைய அந்த மலையிலேயே செட்டில் ஆகிடுறாரு. டெய்லி க்யூவில் நின்று அந்த சுவாமியை காத்தால் மத்தியானம் சாயங்காலம் அப்போல்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்காது இல்லைங்களா. ஸோ நிறைய தரிசனம் பண்ணுவாராம், 7 தடவை தரிசனம் பண்ணுவாராம். கோயிலில் வேலை பார்க்குற சிலருக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இவன் யார் தினமும் 7 தடவை வந்து சாமியை கும்பிட்டுட்டு போகிறான், வேறு வேலை இல்லை, எந்த வழியாக வரான் அப்படின்னு பார்த்து அந்த டோரையே லாக் பண்ணிடுறாங்க. அப்போ இவருக்கு ரொம்ப வருத்தமாகிடுது. ஏன்னா நேர் டோரில் வரணும்னா 2 தடவையோ 1 தடவை தான் அலோவ் பண்ணுவாங்க போல் இருக்குது. என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ண உடனே அவருடைய ரூமுக்கே அன்றைக்கி நைட்டு அவர் இருந்த ஒரு சின்ன குடிசைக்கு பெருமாளை கிளம்பி வந்துடுறாரு. வந்தது மட்டுமா, அவர் கூட உக்காந்து சொக்கட்டாந்தாயம் விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி பெருமாள் டெய்லி அவரை வந்து பார்க்க சொக்கட்டாந்தாயம் ஆட அவருக்கு ஒரே சந்தோஷம். பெருமாள் என்கிட்ட வந்து என் கூட வந்து சொக்கட்டாந்தாயம் விளையாடுறாரு, இனிமேல் நான் ஏன் கோயிலுக்கு போகிறேன்னு கோயிலுக்கு போகிறதையே அவர் வந்து நிறுத்திடுறாரு, இங்கேயே சுவாமியை பார்த்துக்கிறாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பெருமாள் நிறைய நேரம் விளையாடுறாரு. ஐயோ, கதவு திறக்கிற நேரமாச்சே, பக்தர்களுக்கெல்லாம் நான் போய் தரிசனம் கொடுக்கணுமேட்டு வேக வேகமாக ஓடுறாரு. அப்படி ஓடும்போது பரபரப்பில் அவருடைய கம்மல் வந்து ஒன்று விழுந்துடுது. இதெல்லாமே கதையில் நடக்கிறது தானே, அப்போ தானே இவருடைய அருமை என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வைரக்கம்மல் இவருடைய ரூமில் விழுந்துடுது. அங்கே போனால் சுவாமியுடைய காதில் இருந்த வைர குண்டலத்தை காணும். அவ்வளவுதான், கோயிலே அலோகலப்படுது. உடனே கோயில் பூரா தேடிட்டு எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வருது, எதுக்கும் அந்த ஆசாராம் தானே அடிக்கடி கோயிலுக்குள்ளே வருவான், யார் கண்டா கதவெல்லாம் மூடி இருக்கிற நேரத்தில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறானோ என்னமோ, பெரிய கள்ளந்தான் அவன், வாங்க வாங்க அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த ஆள் வீட்டுக்குள்ளே போய் தேடினா இந்த வைர குண்டலம் கிடச்சிடுது. உடனே அவனை கொண்டு போய் அப்போல்லாம் ராஜா இருந்தார், ராஜா முன்னாடி நிறுத்துறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப கோபம், நீ எல்லாம் ஒரு பக்தனாயா, எப்பேற்பட்ட திருமலை பெருமாளவர், அவர் காதில் இருக்கிற வைர குண்டலத்தையே நீ உள்ள கருவறைக்குள்ளே போய் நீ எடுக்கிறன்னா நீ எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியனாக இருக்கணும்னு சொல்லி அவனை ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லி ஜெயிலுக்குள்ளே போட்டு 1000 கரும்பு, இந்த 1000 கரும்பு அவர் வந்து நாளை காத்தால் ஜெயில் கம்பி திறக்கும்போது அந்த ஆள் சாப்பிட்ருக்கணும், அப்படி சாப்பிட்லன்னா 1000 கரும்பை கொண்டு அந்த ஆள் அடித்தே கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுறாரு. 1000 கரும்பை உள்ளே வச்சு ஜெயில் கதவை பூட்டிடுறாங்க. இந்த ஆள் வடவடன்னு இப்படி இருப்பார், 1000 கரும்பை விடியகாத்தலைக்குள்ளே யாரால் சாப்பிட முடியும்? நல்ல நட்டு நடு ராத்திரி 12 மணி இருக்கும். அப்படியே பெருமாள் வராரு, ஒரு யானையாக மாறுறாரு, உள்ளே நுழையிறாரு, கம்பியெல்லாம் கதவெல்லாம் திறந்துக்குது, உள்ளே நுழையிறாரு. 1000 கரும்பையும் 1 மணி நேரத்துலேயே சாப்பிட்டு முடிச்சிடுறாரு.
சாப்பிட்டு முடிச்சுட்டு இவரை பார்த்து பெருமாள் மறுபடியும் காட்சி கொடுத்து நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ என் ஃப்ரெண்டு, தைரியமாக இரு. அது ஒரு கனவு மாதிரி அவருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். யானை வந்து சாப்பிட்டு போகிறதெல்லாம் அவர் கனவில் அப்படியே தோணுது. ஆனால் காத்தால் எந்திரிச்சு பார்த்தா மலை மாதிரி குவிஞ்சு இருக்கு சக்கையெல்லாம். அங்கே வர எதுவுமே காணோம், எல்லாமே காலி, கரும்பை பூரா தின்னு துப்பியிருக்காரு. ஃபுல்லாக வந்து அந்த ரூமில் வந்து கரும்பு தான் இருக்குது. இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு புரிஞ்சு போயிடுது, ஆஹா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவசி. அன்னிலேருந்து இவர் பேர் வந்து ஹாத்தி ஆசாராமன் பேர் மாறிடுச்சான். அதுக்கப்புறம் இன்றளவும் திருமலையில் வந்து ராத்திரியில் பெருமாள் அவர் கூட சொக்கட்டான் விளையாடுறாரு அப்படின்னு நம்புகிறாங்களாம். ஒரு ரூமில் சொக்கட்டான்லாம் வச்சு ஒரு பானை தண்ணி வச்சு மூடிடுவாங்களாம். நைட்டில் எப்போவாவது அங்கே உள்ளேருந்து கலகலை கலகலன்னு சவுண்டு வருமா, அந்த உருட்டுற சவுண்ட்லாம் கேட்குமா. இதெல்லாம் வந்து அங்கே போய் தங்கும்போது நிறைய குட்டி குட்டி கதைகள் நமக்கு தெரிய வரும். எதுக்காக இந்த கதையை நான் இங்கே சொன்னேன்னா, வாழ்க்கைங்கிறதே நம்பிக்கை தாங்க. நம்ம நம்புகிறோம் பகவான் இருக்கார், கண்டிப்பாக அவர் என்னை பார்க்குறாரு, என் குறைகள் அவருக்கு தெரியும், அதை அவர் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவார். அப்படி ஒருவேளை அவர் நிவர்த்தி பண்ணலனா கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம என்னென்ன கர்மா பண்ணியிருக்கோங்கிறதும் தெரியாது, ஆனால் பரிபூர்ணமாக நம்ம நம்பணும், நமக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தீவிரமான ஒரு பக்தியும் ஒரு சரணாகதியும் நமக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மறுபடியும் ஐ வில் சீ யூ ஆல் அனதர் எபிசோட். டேக் கேர், லவ் யூ ஆல். ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான்.